நீங்க ஒரு ஆஞ்சனேய பக்தரா நான் ஆமா உங்க அக்கா சொன்னது சரிதான் நீங்க பொண்ணுங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்களா உண்மைதான் பொண்ணுங்களே உங்களை தொட்டாலும் அவங்களே நீங்க திருப்பி தொட மாட்டீங்களா ஆமா அனனா நீங்க அப்படிப்பட்டவர் இல்லன்னு பண்ணே கட்டிட்ட யார் சொன்னது ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க ஆனா நான் நல்லா வந்தேன் பார்க்கலாமா பார்க்கலாம் இன்னைக்கு ராத்திரி பூரா இங்க படுத்துக்கிட்டு உங்களை செக் பண்ண போறேன் என்னத்தை செக் பண்ண போறே நீங்க இல்லல நீங்க ஒரு வீரமான ஆஞ்சனேய பக்தரான செக் பண்ண போறேன் நான் செக் பண்ண போறேன் ஐயோ டூ டேபிள்ஸ் பந்தயம் ஏமா நீ எதுக்கு இங்க வந்த எனக்கு எங்க அக்காக்கு ஒரு பந்தயம் நான் ஆஞ்சனேய பக்தரான தானே ஆமா எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன்னு தானே ஐயோ ஆமா எந்த பொண்ணு தொட்டாலும் நான் திரும்ப தொட மாட்டேன்னு தானே ஐயோ எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க இத கண்டுபிடிக்க முடியாதா என்ன உங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்துல தான போட்டியே வரும் போட்டி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஏண்டி நான் இல்ல சொல்லணும் ஆண்டவா ஒரே ஒரு மனச முடிச்சு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம தவிக்க வச்சிட்டியே மாமா ஒரு பாட்டு பாடலாமா ஏய் மாமா
அவங்க பெரிய குடும்பத்து சம்பந்தி ராஜலட்சுமி அம்மாயா அவங்க வீட்டுக்கு அது அவங்க புள்ள சின்ன மருமக சாந்தியோட தம்பி வணக்கம் ராஜலட்சுமி அம்மா ஊருக்குள்ள வந்ததுமே கோவிலுக்கு கூட போகாம புத்துக்கு பால் ஊத்துறீங்க பால் ஊத்தினா பாம்பு வரணும் நீ வந்து நிக்கிற எனத்தோட எடையாடு கெடையோடு தானே சேரணும் என்ன விஷயம் முக்கால் லிட்டர் பால் வீணாயிடுச்சுன்னு நீ பாம்புக்கு பால் ஊத்தி வேண்டிக்கிட்டது நடக்க போறது இல்ல என்ன ஐயா வந்ததும் வராதுமா இந்த ராஜலட்சுமி கிட்டயே புதிர் போடுற புதிரில்ல தாயி முக்காலும் சத்தியமா அண்ணன் சொல்றது அம்புட்டு உண்மை உன் சின்ன பொண்ணு பாரதிய பெரிய குடும்பத்து மருமகளாக்கி மொத்த சொத்தையும் குத்தக்கி எடுத்துடலாம்னு நினைச்சு எப்போ நீ அவளை இங்க அனுப்பி வச்ச ஆனா மூத்த மருமக கஸ்தூரி அவ தங்கச்சி ஜோதிய அந்த ரத்னவேலுக்கு கட்டி வச்சு